கல்யாணம் செய்து வைக்க முடியாது.
அப்பா என்னப்பா இது? தந்தை தான் கடிதத்தை நான் தான் எழுதி என்று ஒப்பு கொண்டாலமா? போனால் போகட்டும், யாராகி விட்டார்? தாய் மாமன் தானே, அவருக்கும் தந்தைக்கு திருமணத்தை செய்து கொள்ளலாம்ப்பா. என்னவா போய் போய் ஒரு கிளியை வளர்த்தி இந்த புனித பிறையை கொடுப்பது? யாரு பூனா? யாரா பூனா? கிளிய பூரை. அவ கிளிதான் பூனா. அப்பா நான் சொல்றதை கேளுக்கே. தகுந்த ஆதாரம் தங்கை தான் கடிதத்தை எழுதினார் என்று ஒப்புக்கொண்டார். பிறகு வீண் வியாபாரம் இருக்கு, இப்போதே நடக்கட்டும் திருமணம். சொல்லுவாங்க பொருத்தி கேளுங்கண்ணா. வாய அண்ணா என்று அழைக்கும் அருகதை எட்டவன் தங்கையாகவா உன நினைத்தேன், என் தாயாக வல்லவா நினைத்தேன். தாய் இல்லாத காரணத்தால் என் தாயாக நினைத்தேன். பேசிக்கிட்டீர்களே வாய நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது மாமா. பிடிங்க தாளிங்க கட்டுங்க. ஒரு தாலி எடுத்து கொடுத்துருவேன், எந்த கையில் ராய் எடுத்து கொடுங்க, இந்த கையில் இடம் எடுத்து கொடுங்க. இதுதான் நல்ல கை. அதான் இந்த பக்கம்தான் இருக்கு. மென் மேல உயிரவங்க புடிங்க. இந்த திருமணத்துல எனக்கு விருப்பமே கிடையாது. புடிங்க மாமா. கேட்டா மாமா சுற்றி எழுதி என் வாழ்க்கையை அழிக்காதீர்கள் மாமா. எனக்கு என்று எதிர்காலம் இருக்கிறது, என் எதிர்காலத்தை அழிக்காதீர்கள் மாமா. திருமணத்தில் எனக்கு விருப்பம் கிடையாது அப்பா. நான் காணப்படுவது கன்னியாகவே வாழ்ந்து விடுகிறேன். மாமா திருமணம் என் தங்கையை அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வது உடைய கடமை. அவர் தங்களை எப்போதும் ஆழ்ந்த கண்ணை கூட வரக்கூடாது, பார்த்து பத்திரமா நடந்து நகைச்சு கண்ணில இருந்து ஒரே ஒரு போட்டு தண்ணி வராது. அந்த நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம் ஆசையால் சூழ்ச்சி செய்து என் கழுத்திலே தாலி கட்டி என் வாழ்க்கையே மாற்றி விட்டீர்களே. விருப்பம் இல்லாமல் உங்களோடு நான் எப்படி மாமா? போது நிறுத்தடி. சின்னஞ்சிறு வயது முதல் அன்று முதல் இன்று வரை நீதான் எனக்கு என்று மலக்கோட்டை கட்டி வைத்து விட்டேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை விட்டு விடுவேனா? உன் கழுத்துல தாலி கட்ட வேற எவ்வளவு வந்தாலும் சரி, வெட்டி முழுமை வெட்டி உன்னை அடைய நினைத்தேன், அடைந்து விட்டேன். தீட்டினேன் திட்டத்தை, சூழ்ச்சி செய்தேன், உன்னை அடைந்து விட்டேன். உன்னை பால் பயத்தில் சீக்கிரம்